அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் நிகழ்ச்சிகளுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக்ரா. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஇ அட்மிஷன் வந்து 2021-22. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னிலிருந்து வந்து நீங்கள் ஆர்டிஇக்கு யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்க தகுதி இருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான அட்மிஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா சில பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு இந்த விஷயங்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது அந்த வீடியோ பதிவு. ஸோ இது வரைக்கும் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு டெக்னிக்கல் வீடியோவும் முக்கியமான அந்த மாதிரி ஒரு சில அப்டேட்டும் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அதாவது எல்லா மாணவர்களுக்கும், அதாவது கட்டாய கல்வி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6-14 வயதுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைகள் வந்து கட்டாயமாக வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஆர்டிஇ அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து, ரைட் டு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்வாங்க, ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க, மத்திய அரசால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த ஆர்டிஇ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தனியார் பள்ளி இருக்கட்டும்னு வச்சுக்கலாம், ஒரு தனியார் மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும், இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25% சீட் வந்து இந்த ஆர்டிஇலேருந்து வர ஆர்டிஇலேருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் ரூல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெற்றோராக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கனவு என்னவாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், நல்ல கல்வி கொடுக்கணுன்ற கொடுக்கறத விட இப்போ இருக்கிற எல்லா மக்களுமே வந்து என்ன நினைக்கிறோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போனால் தான் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, அதுக்கான நம்மளுடைய கவர்மெண்ட் தான், நம்மளுடைய ப்ரைவேட் ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்தளவு ஒரு ஃபெசிலிட்டி இல்லாததால் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா ஒரு சில இதில் நல்லா பண்ணுறாங்க, பட் ஒரு சில இதில் நல்லா பண்ணுறதில்ல. ஸோ அதனால் எல்லாருடைய கண் பார்வையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல், அதாவது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு, அதை என்ன சொல்கிறது, அவங்க வந்து அவங்களோட இன்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆர்டிஇ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்னென்ன அதுக்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4, 2019 வந்து இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6-14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமாக கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். இதோட ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 21A அது கீழே வருது, இது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிள்ளைகள் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் எல்கேஜி படிக்க போறாங்க அப்படின்னா எல்கேஜில சேர்க்கலாம், அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்க்கலாம். பட் எல்கேஜில சேர்க்கணும் அப்படின்னா அவங்க ஏஜ் குரூப் எப்படி இருக்கும்னா, 3 இயர்ஸ் 10 மந்த்ல இருந்து 4 இயர் 10 மந்த்குள்ள இந்த இன்பிடுவின் ஏற்குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா இருந்தாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் 10 மந்த்ல இருந்து 6 இயர் 10 மந்த்குள்ள அவங்களோட ஏஜ் இருக்கணும், சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிஇ ஆக்ட் மூலமா நான் சொன்னதுதான், 25% ஆஃப் சீட் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து டெஃபினட்டாக கொடுத்தாகணும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்டோட ரூலு. இதுக்கு வந்து மேஜராக வந்து என்ன பேசப்படுது அப்படின்னா, ஃபேமிலியோட இயர்னிங் அதாவது குடும்பத்துடைய வருமானம், வருட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லேக்ஸுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் இதோட மேக்ஸிமம் இயர்னிங் வந்து 3.5 லேக்ஸ் வரைக்குமே அலோவபிள், அதுக்கு கீழே வந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇக்கான இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி உரிமை சட்டம், அதுக்கான வெப்சைட் இதுதான், TRE.TNSchool.Government.in. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 மணிலேருந்து உங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோகிராஃப் வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஆதார் அண்ட் ரேஷன் கார்டு வேணும், இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், கம்யூனிகேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். சப்போஸ் வந்து என்ன சொல்கிறது, உடல் ஊனமுற்றோர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கும் வந்து ஸ்பெஷலான ஒரு சில விளக்குகள்லாம் அதில் தரப்படுது, சரிங்களா. ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வச்சுட்டு நியர்பையில் இருக்கிற இசேவை மையமோ இல்லை உங்களுடைய ப்ரௌசிங் சென்டர், நியர்பையில் இருக்கிற ப்ரைவேட் ப்ரௌசிங் சென்டர் ஏதாவது இருந்தால் அங்கே போய் நீங்கள் கொடுத்து டாக்குமெண்ட்லாம் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வரும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3.5 லேக்ஸுக்குள்ளே வந்து உங்களோட வருட வருமானம் வந்து இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் எல்கேஜியில் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து எல்கேஜி படிக்கல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சில ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்காது. என்னென்னா அவங்க எல்கேஜிலேருந்து இருப்பாங்க, அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே ஆரம்பிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் தான் உங்கள் பிள்ளைகளை போய் சேர்க்க முடியும். ஸோ பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஇயில் வந்து நீங்கள் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட குழந்தைகளை எல்கேஜிலேருந்து நீங்கள் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிற ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, சிபிஎஸ்சியில் இருக்குது, அதை விட்டு மெட்ரிகுலேஷனில் ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த மாதிரி இருக்கிறதுல, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஜூலை 5 ஆகஸ்ட் 8 இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஆகஸ்ட் 3
ஜூலை 5 இருந்து 5th of July இருந்து 3rd of August வரைக்குமே இதோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ரிஜெக்ஷன் இருக்குது இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா எல்லாமே August 9th அந்தந்த ஸ்கூல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 25% தான் வந்து ஓவரால் சீட்டில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 சீட்டில் 25 சீட் வந்து ஆர்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆர்டிலேருந்து வர செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஆர்டிக்கு 25% பீப்புள் மட்டும் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே கிடச்சிரும். இல்லை காம்படிஷன்றது அதிகமாக இருக்குது, 25 சீட்டுக்கு 100 பேர் பண்ணுறாங்க, 125 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேண்டம் செலெக்ஷன். ரேண்டம் செலெக்ஷன்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு குழுக்கள் முறையில் வச்சு அந்த குழுக்கள் முறையிலேருந்து 25 ஸ்டூடெண்ட்டை வந்து தேர்ந்தெடுத்து அதை உடனே வந்து அவங்களோட ஸ்கூலோட நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா August 10 முடிக்கணும் அப்படின்றதான் கவர்மெண்ட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆர்டிஇக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ சொன்ன அந்த ஒரு சில கண்டிஷன் மட்டும்தான். ஸோ அந்த வெப்சைட் நான் சொன்ன வெப்சைட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா TR.RTE.TNSchool.Government.in இந்த வெப்சைட் போனீங்கன்னா இதுக்கான உள்ள 10 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அந்த அப்ளிகேஷன் சப்மிட் ப்ராசஸ்லாம் இதில் வரும், நீங்கள் போயிட்டு இதில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் மட்டும் இன்ஷுராக வச்சிங்க, அவங்க சைஸ் சொல்லியிருப்பாங்க இவ்வளோ MB இருக்கணும் என்ன இருக்கணும்னு. இசேவை மையமாக தான் அவங்களுக்கே தெரியும், ப்ரைவேட் ப்ரொவிசிங் சென்டராக இருந்தால் அவங்கள்ட்ட இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது கரெக்டாக சப்மிட் ஆகுதான்னு கூட இருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ August 10 இதோட மொத்த ப்ராசஸும் முடிஞ்சிடணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட் ரூல். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, இன்னும் வந்து ஒரு சில சர்டிஃபிகேட் இல்லாதவங்க தயவுசெய்து இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதுலேருந்து 15-20 நாள் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து August 3 நீங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்டிஇ பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, ஸோ அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய இது வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ, பை பை.